ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிண்டு ஜான் சேனலுக்கு அனைவரையும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மேகி பக்கோடா சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கும் எல்லா தோழிகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம மேகி பக்கோடா சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேக்கெட் மேகியை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே அதில் இருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பேக்கெட் சேர்த்ததால் ரெண்டு பேக்கெட் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு மேகியை நல்லா நொறுக்கி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க மேகி கூட கேரட், துருவனை கேரட் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இவங்க கூடவே கொஞ்சோண்டு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி மசாலாவிலையும் மேகிலும் உப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இவங்கள எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரே மசாலா தூள். இப்போ இவங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு ரெடியாக இருக்குது. இப்போ இவங்க கூடவே இவங்கள நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மைதாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகியை நல்லா ரவுண்ட் பண்ணி தட்டிட்டு நடுவில் சீஸை வச்சுட்டு அதையும் நல்லா வெளியில் வராத அளவுக்கு நல்லா பால் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பால் பண்ண இவங்களை நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா கூட நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்கள வந்து இப்போது நம்ம நொறுக்கி வச்சுருக்க மேகி கூட சேர்த்து நல்ல மேகி நல்லா படுற மாதிரி நாலு பக்கமும் நல்லா உருண்டையை உருட்டி விடுங்க. இப்போ ரெடி பண்ண இவங்கள ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க மேகியையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மண்டே டு ஃப்ரைடே காமெடி வீடியோஸ் ஃபன் வீடியோஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம ரெடி பண்ண இவங்களை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் மேகி பக்கோடா சீஸ் பால்ஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம மேகி செஞ்சு கொடுத்துருப்போம், அவங்களுக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையும் நல்ல அட்டகாசமாகவே இருக்குது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க. எண்ணெயில் பொரிக்க சொல்ல பார்த்து பொரிச்சிடுங்க. கையில் சுட்டுற போது மெதுவாக திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க.
இப்போது மேகி பக்கோடா சீஸ் பால்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. டாடா பாய்.